இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். இதயத்தின் மகிழ்ச்சி. கடந்த வாரத்தில் போதகர் உங்களோடு சந்தோஷம் நம்முடைய பலன் என்பதை பற்றி பேசினார். இன்றும் அதன் தொடர்ச்சியாக இதயத்தின் மகிழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது நமக்கு ஒரு விருப்பம் அல்ல. எப்படி தேவன் இதை ஆணையிட்டிருக்கிறார், மேலும் கர்த்தருக்கு இது தேவையாக இருக்கிறது. இது ஏன் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது? நம் இதயத்தில் கற்பனை செய்து இந்த சந்தோஷத்தை கொள்வது என்பது போலியானது. இது தேவைப்படுகிறது, ஏனெனில் இது நம்மை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள செய்கிறது. அவர் தருகிறதான அந்த சந்தோஷம் நம்முடைய பலனாகிறது. நாம் கற்பனை செய்கிற ஒன்றல்ல. போதகர் அவர்கள் ஒரு ரெபி என்ற ஒரு பெண்ணிடம் அவருடைய டெம்பரரி வீசா நிராகரிக்கப்பட்டதை பற்றி பேசினார்களாம். டெம்பரரி வீசாவின் நிராகரிப்பு என்பது ஒரு தவறு என்றும் அது தோல்வி அல்ல என்பதை பற்றியும் பேசினார்களாம். மேலும் இந்த இரண்டின் புரிந்து கொள்ளுதலில் வித்தியாசம் உண்டு என்று போதகர் அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் தோல்வி என்று பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் செய்த ஒன்றில் நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள் என்றும், மேலும் அந்த தோல்வியில் உங்களுக்கு துக்கம் கவலை உண்டாகும், அது உலக கவலையாகும். உலக கவலை மரணத்தை உண்டு பண்ணுகிறது. அதை தவறு என்று பார்ப்பீர்கள் என்றால், ஏனெனில் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தவறு என்பது விசுவாசத்தின்படி நடவாமல் தரிசித்து நடப்பது. தவறு என்பது கையின் பலத்தை நம்பியதும் நாம் நமக்கு தெரிந்ததை உண்மை என்று நம்பியதும். அதற்கு எதிராக கர்த்தரின் ஞானம். தவறு என்பது தேவனை நம்பாமல் இருப்பது. அந்த பெண்மணி விசாவிற்கு அப்ளை செய்த போது போதகர் அவர்கள் தன் மனைவியிடம் இந்த விசா நிராகரிக்கப்படும் என்று கூறினார்களாம். ஏனெனில் அவர் பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கும் அப்ளை செய்திருக்கிறார்களாம். நாம் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைக்காமல் விசுவாசத்தின்படி நடவாமல் இருப்பதை நாம் தவறாக பார்க்க வேண்டும். ஏனெனில் அது ஒரு கவலையை ஏற்படுத்தும். அதாவது மனந்திரும்புதலுக்கு அது ஏதுவானதாகும், மரணத்திற்கல்ல. மனந்திரும்பி நம் இதயத்தையும் நம் நம்பிக்கையையும் தேவன் மேல் வைக்க வேண்டும். உலக கவலை குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. தேவனுக்கு ஏதுவான கவலை மனந்திரும்புதலை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஏனென் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 சொல்லுகிறது. பிரச்சனை என்ன என்றால், நாம் உலகத்தினால் உட்புகுத்தப்பட்டும் அதன் வஞ்சனையும் உலகத்தின் பொய்யினாலும் சந்தோஷத்தை தொடர என்பதாகவும் இருக்கிறது. போதகர் அவர்கள் யுஎஸ்இல் இருந்தபோது சந்தோஷத்தை தொடர்வது தான் இலக்காக இருக்குமாம், அது மேலும் பொதுவான ஒன்றாம் என்று போதகர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சந்ததிக்கு தங்களை மகிழ்விக்க செய்கிற எதையும் செய்யுங்கள் என்பதுதான் மோட்டோ, குறிக்கோள் என்று கூறி அவர்கள் முட்டாள்தனமான காரியத்தை செய்கின்றார்கள். பாவம் செய்கிறார்கள். தீமையை நன்மை என்று கூறியும் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமலும் ஆகும். சந்தோஷத்தை பின்தொடர்வது என்பது நம்மை தோல்விக்கு அடைய செய்கிறது. வெகு காலத்திற்கு முன்பு போதகர் அவர்கள் இரண்டு மகன்களோடு விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண்ணிடம் ஊழியம் செய்தார்களாம். இளைய மகன் போதகரிடம் தன்னுடைய புதிய தந்தை தன்னை மீன்பிடிக்க எடுத்து செல்ல வேண்டும் என்பதாக கூறினானாம். மேலும் அந்த பெண்மணி இன்னும் திருமணம் மறுபடியும் செய்ய வேண்டுமா என்றே தீர்மானிக்கவில்லையாம். மேலும் இவர்கள் கேரளாவில் உள்ள மலையாளிகளாம். போதகர் அந்த பையனிடம், உன் தாயார் மீன்காரனை திருமணம் செய்தால் மட்டுமே அது நடக்கும் என்று கூறினார்களாம். மீன் பிடிப்பது என்பது மலையாளிகளின் பெரும்பாலான ஒரு பொழுதுபோக்கான விஷயம் அல்ல. அதுவும் என்று போதகர் தன்னுடைய பிள்ளைகளிடம், தன்னுடைய காலத்தில் நகைச்சுவை புத்தகங்களாக இருந்ததாம், பின்பு தொலைக்காட்சி, இப்பொழுது வீடியோ கேம்ஸ், இவை கர்த்தரிடத்தில் இருந்து உங்களை பிரிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. உங்களின் ஃபோன் உங்களை கர்த்தரிடத்தில் இருந்து பிரிக்கின்ற ஒன்று. அது என்ன செய்கிறது என்றால் ஒரு வஞ்சனையை கொண்டு வருகிறது. அதாவது தவறாக சித்தரிக்கப்பட்ட உண்மை நிலை. அதனால் உண்மை இல்லாத ஒன்றின் மேல் நீங்கள் எதிர்பார்ப்பை வைப்பீர்கள். உண்மையானது உங்களை எதிர்கொள்ளும் போது நீங்கள் உண்மையை எதிர்கொள்ளும்
போது ஏமாற்றமாக இருக்கிறது. தேவன் நம்மை ஒருபோதும் ஏமாற்றுகிறவர் அல்ல. நமக்கான அவரின் திட்டம் நல்லது. அவை உலகத்தோடு ஒப்பிடுகையில் கவர்ச்சியாக இல்லை, ஆனால் அவை நமக்கு மேன்மையானது. நம்மால் கற்பனை செய்து பார்ப்பதற்கு மேலாக தொழில்நுட்பத்தில் அட்வான்ஸ்டாக மேம்படுத்தப்பட்டதாக என நாம் கூறலாம். ஏனெனில் நம்மிலே அவர் உண்மையான சந்தோஷத்தை வைக்க மேலும் இதயத்தின் சந்தோஷம் தர வல்லவராய் இருக்கிறார். எந்த தொழில்நுட்பமும் அதை செய்யாது. கெமிக்கல்ஸ், ரசாயன பொருட்கள் எடுத்தால் மனச்சோர்வு இல்லாமல் இருக்க முடியும். அவை ஆன்டி டிப்ரெசன்ஸ் ஆகும். உங்களுக்கு தேவை என்ன என்றால் இயேசு. இயேசு உண்மையான நண்பன். அவர் உண்மையான சந்தோஷம் மற்றும் இதயத்தின் மகிழ்ச்சிக்கு நம்மை வழிநடத்தார். அவரை துதிப்பதினால் எதிர்பாராத உண்மைக்கு திரும்ப வருவோம். உண்மையை மக்கள் சந்திக்கிறார்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படும் போது, அதாவது புத்தகங்களினாலோ தொலைக்காட்சியினாலோ, தேவன் அல்லாது எதுவானாலும் சரி, என்ன நடக்கும்? உண்மை கடினமாக எதிர்கொள்ளுகிறது. அது சோகமாக மாறுகிறது. எபிரேயர் 12:14-15 படி தீட்டுப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் அவை கசப்பானது. நீங்கள் ஜெபத்திலே எடுத்து செல்ல வேண்டும். பெரும் ஆபத்து ஒன்று இருக்கிறது. இந்த வஞ்சனையான உண்மை மனச்சோர்வு, மன அழுத்தம், டிப்ரெஷனை ஏற்படுத்தும். டிப்ரெஷன், மன அழுத்தம் தற்கொலைக்கு கதவை திறக்கிறது. அது ஒரு ஆவி. சில நாட்களுக்கு முன்பு போதகரின் இளைய மகனின் நண்பன் எந்த காரணமும் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டான். தேவைக்கு அதிகமாக ஐஸ்வர்யம் அவனிடம் இருக்கிறது. அவன் செய்ததன் காரணம் என்ன? பூரண நம்பிக்கையற்ற நிலை. கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு அந்த நம்பிக்கையற்ற நிலை தேவையில்லை. ஏனெனில் கிறிஸ்து நம்முடைய மகிமையின் நம்பிக்கை. அந்த மகிமை மரணத்திற்கு பின்பு நடப்பது அல்ல, இப்பொழுது நடப்பதாகும். எப்படி நம்முடைய பிதாவானவர் மகிமைப்படுகிறார் என்பதாகும். அதுதான் நம்மில் இருக்கும் கிறிஸ்து. இது உண்மை. அதனால்தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். நமக்கு உண்மையான சந்தோஷம் மற்றும் இதயத்தின் மகிழ்ச்சி வேண்டும். அது இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஏனெனில் சில காரியங்களை குறித்து நீங்கள் பாரப்படுகின்றீர்கள். உண்மை ரியாலிட்டியினால் கூட பாரப்படுத்தப்படுகின்றீர்கள். உங்கள் சூழ்நிலையால் நீங்கள் பாரப்படும் போது தேவன் சொல்வது வீணாக இருக்கும். அது விடுதலை அல்லது ஜெயமோ அல்லது டெலிவரன்ஸ், மீட்பு என்றாலும் சரி. போதகர் இது எப்படி வேலை செய்கிறது என்பதை சில வசனங்களின் மூலமாக காண்பிக்கப் போகிறார். நீங்கள் இதுதான் உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சபையின் நடுவே இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் துதி பலி செலுத்த வேண்டும். யாத்திராகமம் 6:9 செல்வோம். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மன மடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். மோசே அவர்களிடம், தேவன் தன்னை உங்களை விடுதலையாக்க அனுப்பினார் என்று கூறினார். விடுதலை, டெலிவரன்ஸ், மீட்பு கர்த்தரிடத்திலிருந்து இருக்கிறது. ஆனால் அவர்கள் மோசேக்கு செவி சாய்க்கவில்லை. ஏனெனில் அவர்களின் ஆவியில் வேதனை இருந்ததால், அதாவது மனமடியினால். மேலும் கொடுமையான வேலையினாலும், அதாவது அடிமைத்தனத்தினாலும் அவர்கள் கட்டாயப்படுத்தி செய்யப்படுத்தியது. அது அவர்களின் சரீரத்தின் பகுதி. மனமடி ஆவியின் சோர்வு என்பது ஆத்மாவின் பகுதி. நீங்கள் திட்டம் செய்தவாறு காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அதை கர்த்தரிடம் சரணடைந்தால் ரோமர் 8:28 படி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் அவரை நம்ப வேண்டும். உங்கள் இதயத்தை அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர் சொல்வது வீணாகும். பவுல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்பதை அவர் கூறினார். பவுல் கிரேசி பிடித்தவர், அதாவது பித்து பிடித்தவர் என்று போதகர் அவர்கள் எண்ணினார்களாம். ஏனெனில் முதலில் பவுல் அவர்கள் சிறையில் இருக்கிறார். இரண்டாவது, மரணத்தை எதிர்கொள்ளுகிறவர்களுக்கு இதை அவர் எழுதுகிறார். இயேசுவை பறைசாற்றுவதில் பிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு நிச்சயமான மரணம். அவர்களை பார்த்து சந்தோஷமாக இருங்கள் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட சந்தோஷம் மேலிருந்து தரப்பட்டால் மட்டுமே இருக்கும் அல்லவா? உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அது உங்களுக்கு தைரியம் தரும். போதகருக்கு இந்த தைரியம், ஏனெனில் அவரின் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறார்களாம். யூனியனில் உள்ள 30 பேர் அவரிடம் வந்தபோது அவர்களிடம் பச்சை மலையாளத்தில் பேசினார்களாம்.
அது அவர்களுக்கு புரியாத ஒன்றும் அவர்களால் பேசக்கூடாத ஒன்றாகவும் இருந்ததாம். அது மட்டுமல்ல, அதில் உள்ள ஒரு நபர் பணத்தை ஒழித்து வைத்ததை கூறினார்களாம். ஒரு நபரை கை காட்டி, நீ பணத்தை தென்னை மரத்திற்கு கீழே ஒழித்து வைத்திருக்கின்றாய் என்று கூறினார்களாம். அதனால் அவர்களில் ஒருவன், நீதானா அது என்று கூறி அவர்களுக்குள் சண்டை போட ஆரம்பித்து விட்டார்களாம். மேலும் அவர் நாய் வாளை அடக்கி கொண்டு ஓடுவது போல் சென்றார்களாம். போதகர் அவரால் செய்ய முடிந்தது எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது மட்டும்தான். அந்த ஹோட்டலில் யூனியன் மூலமாக அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறுகிறார். அதற்கு பின்னால் போதகரின் வேலை முடிந்ததும் அவர்களின் பாஸின் பாஸிடம் சொல்லி அவர்களை வேலையிலிருந்து நிறுத்தினார்களாம். சந்தோஷத்தை தொடர்தல் என்பது இலக்கு அல்ல, ஆனால் தெய்வ பக்தியை தொடர்தல், தேவனை தொடர்தல் இருக்கிறது. இது உண்மை. நீங்கள் தேவனை தொடராமல் வேறு ஒன்றை தொடர்வீர்கள் என்றால் அது உங்களை தோல்வியடைய செய்யும். இங்கே நற்செய்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஆவியின் வேதனை, மனமடியை, கொடிய வேலையோ இருக்க தேவையில்லை. ஏனெனில் அவர் தன் ஊழியத்தை லூக்கா 4:18 மூலம் ஆரம்பித்தார். லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நீங்கள் இவற்றில் ஏதேனும் ஒரு பிரிவில் உள்ளவர்கள் என்றால் அவர் உங்களுக்கு நற்செய்தி. நீங்கள் இல்லை என்றால் வேதாகமத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ளவில்லை என்பதாகும். நீங்கள் கவலை கூட சிறை பிடிக்கப்பட்டவர்கள் என்றால் இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார், உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் தருகிறார். ஆவிக்குரிய அல்லது பொருளாதார அளவில் நீங்கள் தரித்திரராய் இருப்பீர்கள் என்றால் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். ஏனெனில் அவர் தரித்திரர் அல்ல. நாம் சேவிக்கின்ற நம் பிதா ஐஸ்வர்யவானவர். அவரின் தெருக்கள் பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறது, அது தாரினால் அல்ல. போதகர் மகிழ்ச்சியோடே கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று கூறுகிறார். உண்மையான மகிழ்ச்சி அதை கர்த்தர் மாத்திரமே தர முடியும். உங்களால் கற்பனை செய்து கொள்ள முடியாது. யாத்திராகமம் 9:1, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. எதற்காக போக விடு? எனக்கு ஆராதனை செய்ய. கர்த்தர் அவர்களை ஏன் வெளியே வர வேண்டும் என்று விருப்பப்பட்டார்? ஏனெனில் அவர்கள் இதயத்தின் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடும் அவரை ஆராதிக்க. ஆனால் அவர்கள் கர்த்தரை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆராதிக்கவில்லை. மோசையோடு எல்லாவற்றை பற்றியும் முறுமுறுத்தார்கள். அவர்களின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் குறித்து முறுமுறுத்தார்கள். தேவனிடம் முறுமுறுக்க என்று காரியத்தை நோக்கி கொண்டு இருந்தார்கள். தேவன் கோபம் கொண்டார். உபாகமம் 28:47-48, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதன் நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். தேவன் உங்களை அழிக்க விரும்புகிறீர்களா? இல்லை என்றால் அவரை மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சேவியுங்கள். அதை எப்படி செய்ய முடியும்? அதை நீங்கள் தேவனிடம் இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். அது உலகம் எரிகின்ற எல்லாவற்றையும், கசப்புகளையும் மேற்கொள்ள செய்யும். அவரோடு நேரம் செலவிடுங்கள். சங்கீதம் 100:2, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்ததி முன் வாருங்கள். இந்த மகிழ்ச்சியோடு மற்றும் ஒன்று தலையிடுகிறது, அது பயமாகும். அது ஒரு பியையாகும். நாம் பயத்தினால் மாத்திரை மருந்தை எடுக்கிறோம். மருந்தை தள்ளி வைப்பதினால் விசுவாசம் வராது. ஆனால் தேவன் மருந்தை தள்ளிவை என்று கூறுவார் என்றால் அது உங்கள் விசுவாசத்தை பெருக செய்யும். தேவன் ஆழத்திலே போடுங்கள் என்று சொல்வார் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அதை செய்யும் போது பிசாசானவன் பயத்தின் மூலம் தாக்குதல் செய்வான். மருந்தை நிறுத்தினால் இது நடக்கும், அது நடக்கும் என்பதாக நாம் அதற்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். எபேசியர் 6:10-18 இருக்கிறது, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நமக்கு போராட்டம், ஆனால் ஆவிக்குரிய போராட்டம். இது ஆவிக்குரிய போராட்டம் அல்லவா? நாம் இயேசுவினால் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். எந்த சாபத்திலும் இருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படியென்றால் உங்களின் கடந்த காலத்தில் உள்ள தவறுகளும், டன் கணக்கில் நீங்கள் தவறுகள் செய்திருக்கலாம். பவுல் தான் தவறுகளின் குரு என்று கூறுகிறார். நீங்கள் தேவனின் கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். அவர் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது.
யோவான் 16:12-13, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அது தேவனோடான உயிருள்ள அன்பான உறவு. உதாரணமாக, எந்த டை நீங்கள் அன்று அணிய வேண்டும் என்பதை அவர் கூறுவார். இயேசு இதை குறிப்பிட்டிருந்தால் அதற்கு பின் பிறக்கும் எல்லாருக்கும் அதை அவர் செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுகிற அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்க வேண்டும். சில மதங்கள் அதை செய்கிறது, அதை நாம் ஜாதகம் என்று கூறுகிறோம். அவர்கள் எந்த ஆண்டு, நேரம், எந்த நட்சத்திரம், எந்த கிரகம் என்பதற்கு கீழாக நீங்கள் பிறந்தீர்கள் என்பதாக இருக்கிறது. நீங்கள் பூமியில் பிறந்திருக்கின்றீர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து உங்களின் கர்த்தர் மற்றும் இரட்சகர் அல்லவா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? அவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவார். அவருக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றது, ஆனால் அவர் அனைத்தையும் கூறவில்லை, தேவையானதை கூறியுள்ளார். என்னை பின்பற்றுங்கள் என்பது. யோவான் 15:5-8, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை நிலைத்து இராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். சீஷராயிருப்பது என்பது கனி கொடுப்பதாகும். நீங்கள் எல்லாரும் கனி கொடுக்க விரும்புகிறீர்களா? அதை நீங்கள் உங்கள் வாழ்வில் ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22, அது ஆவியின் கனிகள், மாம்சத்தின் கனிகள் அல்ல. மாம்சத்தின் கனிகள் நீங்கள் ஒரு தோல்வி என்று கூறும், ஆனால் கர்த்தர் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் தவறு செய்தீர்கள், அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள், அவர் உங்களை மன்னிப்பார். இயேசுவின் இரத்தம் உங்களை சுத்தமாக்கும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி தருவார். 1 யோவான் 2:20, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு நிறைய காரியங்கள் இருக்கிறது என்று கூறினார், அதை அபிஷேகம் சொல்கிறது. இல்லை என்றால் நீங்கள் தேவ வசனத்திற்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், அது போதுமானதுதான். ஆனால் இது தேவவசனத்தின் பகுதி, ஏனெனில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக இருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் எழுதப்படவில்லை. நீங்கள் இன்று காலையில் என்ன செய்தீர்கள் என்பதும் கர்த்தர் எவ்வாறு வழிநடத்தினார் என்பதும் எழுதப்படவில்லை அல்லவா? அந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதை விட அதை தாண்டி மிஞ்சி செல்லாதீர்கள். கொலை செய்யாதிருப்பாயாக, கர்த்தருக்கு அது சரியல்ல. கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், ஏனெனில் பரிசுத்தராலே நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் சகலத்தையும் அறிவீர்கள், அது நம்மை இந்த ஊழியத்திற்கு என பயன்படுத்தும் வசனத்திற்கு எடுத்து செல்கிறது என போதகர் அவர்கள் கூறுகிறார்கள். 15:13, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருப்பார் என்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று இருப்பீர்கள் என்றால் மேலும் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றீர்கள். நாம் கசிகின்ற பாத்திரம். நீங்கள் 20 வருஷத்திற்கு முன்பு நிரப்பப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதனால் நீங்கள் இன்றும் நிரப்பப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தமல்ல. நீங்கள் 20 வருஷத்திற்கு முன்பு நிரக்கப்பட்டதால் நீங்கள் இன்றும் நிரம்பி இருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றீர்கள். மேலும் 20 வருஷத்திற்கு முன்பு உங்களுக்கு கூறப்பட்டதில் செயல்பட முயல்கின்றீர்கள். நீங்கள் எது உண்மை என்று நினைக்கின்றீர்களோ இது எல்லாம் ஏமாற்றத்திற்கு, விரக்திக்கு நேராக உங்களை எடுத்து செல்கிறது. நீங்கள் கவனமாக இல்லை என்றால் அது உங்களை மன அழுத்தத்திற்குள் தள்ளும். அது போதகர் கூறியது போல முற்றிலும் நம்பிக்கையற்ற நிலைக்கும் தற்கொலைக்கும் நேராக எடுத்து செல்லும். அதனால்தான் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். மேலும் கர்த்தர் ஒரு வார்த்தை தருவார் என்றால் அவரை நம்புங்கள், அதை எழுதி வையுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும் வரையில் நீங்கள் அதை நம்ப முடியாது, ஏனெனில் நாம் இதை யாத்திராகமத்தில் பார்க்கிறோம். அந்த மக்களால் கர்த்தரை நம்ப முடியவில்லை.
ஏனெனில் அவர்கள் தங்களின் இதயத்தின் கவலையினால் நிரம்பப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஆத்மா மற்றும் சரீரம் பாரப்படுத்தப்பட்டிருந்தது. அது பரிசுத்த ஆவியானவரால் மீட்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையின் தேவன். நீங்கள் நம்பிக்கையின் தேவனை சேவிக்கும் போது உங்களுக்கு நம்பிக்கையற்ற நிலை இருக்காது. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அவர் உங்களை எல்லா சந்தோஷம் மற்றும் சமாதானத்தினால் நிரப்புவார். அதை உங்களால் திரட்டி கொள்ள முடியாது. அவர் உங்களை நிரப்புவார். அது எப்படி வருகிறது? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால். இது மாயமான மந்திரமான ஒன்றல்ல. நீங்கள் பிதாவிடம் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டும் என்று கேட்டால் மாத்திரம் போதும். எல்லா நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு உண்மையான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அப்பொழுது அதனுடன் நீங்கள் கர்த்தரை சேவிக்க முடியும். கவலைப்பட்டு சுயமயமாக இருப்பதற்கு பதிலாக நீங்கள் அன்பு சுயநலமாக இருக்காது. தேவன் சுயநலமாக இருக்க மாட்டார். நான் சுயநலமாக இருக்க மாட்டேன் என்று கூறினீர்கள் அல்லவா என்று போதகர் அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் சுயநலமாக இருக்கின்றீர்களா? முதல் முறை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்றும் ஜான் நீடிய சாந்தமும் தயவும் கொண்டவர், ஜான் பொய்யனும் கூட என்று கூறினார்களாம். அது எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் முன்பு உண்மை இல்லை என்று போதகர் கூறுகிறார். ஆனால் நாம் விசுவாசத்தினால் அறிக்கை செய்கிறோம். அப்பொழுது உங்களை பற்றிய சார்ந்த காரியத்தை கர்த்தர் பரிபூர்ணப்படுத்துவார். உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், ஏனெனில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். நாம் எல்லாருக்கும் கர்த்தரின் பலன் தேவை. அதாவது வாழ்க்கை என்பதை எதிர்கொள்ள கர்த்தர் வரும் வரை அல்லது மரணம் வரை. நமக்கு கர்த்தரை தெரியும் என்றால் நாம் மரிக்கும்போது பட்டம் பெறுகிறோம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது help@lampstand.church, அல்லது 9995864493 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.